ஹாய், ஹலோ, வணக்கம். நான் அபிராமி ஆனந்தன். இப்போ நம்ம டைம் ட்ராவல் பண்ணி போக வேண்டிய காலகட்டம் 15 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2007வது வருஷம் ஜூலை 20ஆம் தேதி. மகாராஷ்டிரா டோம்பிவிலி அப்படிங்கிற ஏரியாவில் இருக்க ஸ்னேகல் கவாரே அப்படிங்கிற 21 வயதான ஒரு காலேஜ் பொண்ணை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுடைய பேரண்ட்ஸ் வீட்டுக்கே போயிடுறாங்க. ஆனால் அடுத்த நாள் ஸ்னேகல் கவாரேயுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னேகல் கவாரேயுடைய வீட்டில் இருந்து பயங்கரமான ஒரு அலறல் சத்தம் கேட்குது, என்னன்னு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்கப்படுது. இதை கேட்ட உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆட்கள்லாம் கிளம்பி அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஸ்னேகல் கவாரேயுடைய வீடு திறந்த நிலைமையில இருந்திருக்கு. உள்ள போய் பார்த்தா ஸ்னேகல் கவாரேயுடைய ரூம்குள்ள அவங்களுடைய பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அவங்களுடைய காலுக்கு கீழே காணாம போனதா சொல்லப்படுற ஸ்னேகல் கவாரேயுடைய உடலும் இருந்திருக்கு. அந்த உடல் எப்படி இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, கைகள், கால்கள், வாய் எல்லாமே கட்டப்பட்ட நிலைமையில இறந்து போய் ஸ்னேகல் கவாரே அந்த ரூம்குள்ள இருந்திருக்காங்க. யாரு ஸ்னேகல் கவாரேவை கொலை செஞ்சாங்க, எதுக்காக கொலை செஞ்சாங்க, எப்படி கொலை செஞ்சாங்க அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 15 வருஷமா போலீஸாலேயே சால்வ் பண்ண முடியாத இந்த ஒரு கேஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1986வது வருஷம் கல்பனா இந்துரா அப்படிங்கிற ஒரு கப்பலுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையுடைய பெயர் தான் ஸ்னேகல் கவாரே. ஸ்னேகல் கவாரே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருப்பாங்க, ரொம்ப டேலண்டான பொண்ணு, நல்லா படிப்பாங்க, நல்ல ஜாலியான ஒரு டைப். அதனால அவங்களுக்கு நிறையவே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம ஸ்னேகலுக்கு ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. ஆனா அவங்க வெளிநாட்டில் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸ்னேகல் மட்டும்தான் அந்த ஊருக்குள்ள இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்தார் பட்டேல் அப்படிங்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்னேகல் ரொம்பவே ஜாலியான டைப் அப்படிங்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கரெக்டாக இந்த பெண் காணாமல் போகிறதுக்கு இல்லைனா இறந்து போகிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி ட்ரெக்கிங் போயிருக்காங்க. இப்படி ட்ரெக்கிங் போன இடத்துல மலையேற ட்ரை பண்ணும்போது கால் சறுக்கி அவங்களுடைய கால் நெகம் பிஞ்சிட்டு வந்திருக்கு. ஸோ ரத்தம் அதிகமாக லீக் ஆனதுனால அந்த பெண்ணால் நடக்க முடியாமல் போயிருக்கு. இதனால கொஞ்ச நாள் காலேஜுக்கு போகாமல் வீட்லேயே இருந்திருக்காங்க, லீவு போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸ்னேகல் கவாரேயுடைய பேரண்ட்ஸை பற்றி சொல்லணும்னா, அவங்களுடைய அம்மா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய அப்பா ஒரு பிஸ்னஸ்மேன். ஸோ காலையில் எழுந்த உடனே அவங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போயிடுவாங்க. ஸ்னேகல் மட்டும் அந்த லீவு நாட்களில் தனியாக தான் வீட்டில் இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் கரெக்டாக ஜூலை 20ஆம் தேதி ஸ்னேகல் மட்டும் வீட்டில் தனியாக இருந்திருக்காங்க. ஸ்னேகலுடைய அம்மா அன்னைக்குன்னு பார்த்து ஸ்கூலில் மீட்டிங் இருந்ததுனால வீட்டுக்கு லேட்டாக தான் வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கூலில் மீட்டிங் இருந்த அந்த ஒரு டைமில் கரெக்டாக 3:28 ஸ்னேகலுடைய ஃபோன்லேருந்து ஸ்னேகலுடைய அம்மா ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஆனால் ஸ்னேகலுடைய அம்மா ரொம்பவே பிஸியாக இருந்ததுனால அந்த மெசேஜை கவனிக்காமல் விட்டுட்டாங்க. ஸோ ஈவினிங் போயிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஈவினிங் போனதுக்கப்புறம் வீட்டை போய் பார்த்தா வீடு ஓப்பனான நிலைமையில் இருந்திருக்கு. உள்ளே போய் தன்னுடைய பெண்ணுடைய பெயரை சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக தேடி பார்த்தோம், ஸ்னேகலை கண்டுபிடிக்க முடியல. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட போய் விசாரிக்கிறாங்க, அவங்கக்கிட்ட இருந்தும் எந்த ஒரு டீட்டெயிலுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் ஸ்னேகலுக்கு இல்லைனா ஸ்னேகலுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோனை எடுக்கிறாங்க. அப்போ தான் ஸ்னேகல்கிட்ட இருந்து வந்து அந்த மெசேஜை பார்க்குறாங்க. மெசேஜை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த மெசேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் எம்டி மெசேஜ், காலி மெசேஜ் வந்திருக்கு. இதை பார்த்த உடனே ஸ்னேகலுடைய அம்மாவுக்கு பதட்டம் அதிகமாகுது. உடனடியாக ஸ்னேகலுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க, ஸ்னேகலுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி நடந்ததை சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ராம்நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்னேகலுடைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய வீட்டுக்கே போயிடுறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த நாள், அதாவது ஜூலை 21ஆம் தேதி, ஸ்னேகலுடைய அப்பா ஸ்னேகலுடைய ரூமுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளில் வந்து ஒரு வாட்டர் ஜார் இருந்திருக்கு. அந்த ஜார் எப்பயுமே ஸ்னேகலுடைய பெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கபோர்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, அந்த ஜாரை எடுத்து அந்த கபோர்ட்லேயே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்கிறாரு. அதுக்காக கபோர்டை ஓப்பன் பண்ணும்போது தான் அந்த கபோர்டுடைய ஓரத்தில் ஒரு கால் தெரிஞ்சிருக்கு, அதாவது மனிதனுடைய கால் மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஸோ பதறி போன அவங்க அப்பா முன்னாடி இருந்த பேக்கை எல்லாம் வெளியே
எடுத்து வச்சுட்டு உள்ள பாக்குறாரு. உள்ள பார்த்தா அது ஒரு பெண்ணுடைய உருவம் அப்படிங்கிறது தெரியுது. பதறி போன அவங்க அப்பா உடனே அந்த பெண்ணை வெளியே எடுக்கிறாங்க. அது வேற யாரும் கிடையாது, காணாம போனதா சொல்லப்படுற அவங்களுடைய பெண்ணால ஸ்னேகல் கவாரி அப்படிங்கிறது தெரிய வருது. இதை பார்த்த உடனே பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாரு. ஸ்னேகல் கவாரி எப்படி இறந்து போய் கிடந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய இரண்டு கைகளையும் பின்பக்கமா கட்டி போட்டிருக்காங்க, கால்களை கட்டி வச்சிருக்காங்க, வாயில துண்டை வச்சு ஃபுல்லா இறுக்கி கட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிலைமையில தான் ரெண்டு நாளா ஸ்னேகல் கவாரி அந்த பெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கபோர்ட்ல இருந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே ஸ்னேகல் கவாரியுடைய பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் கதறி கதறி அழுகுறாங்க. இந்த அலறல் சத்தம் கேட்டுதான் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸுக்கு தகவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தகவல் தெரிஞ்ச உடனே போலீஸ் சம்பவ இடத்துக்கு வர்றாங்க. ஸ்னேகல் கவாரியுடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தடவியல் நிபுணர்களை வர வச்சு ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குமா, தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சேகரிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்னேகல் கவாரியுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்னேகல் கவாரியை யாரும் ரேப் பண்ணல, யாரும் அடிக்கல, துன்புறுத்தல, வெறும் மூச்சு திணறலால தான் ஸ்னேகல் கவாரி இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ல வந்திருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ரெண்டு நாளா அந்த கபோர்டுக்குள்ள கலிகால் கட்டப்பட்ட நிலைமையில இருந்ததுனாலதான் ஸ்னேகல் கவாரி இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஆனா யாரு ஸ்னேகல் கவாரியை அப்படி உயிரோட கட்டி கபோர்டுக்குள்ள அடைச்சு வச்சது? ஒருவேளை கொள்ளையடிக்கிறவங்க யாராவது வந்து இந்த மாதிரி பண்ணிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அந்த ஒரு கோணத்துல யோசிச்சு பாக்குறாங்க. ஆனா அதுக்கும் ஒரு ஆதாரமும் கிடைக்கல. ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பீரோவா இருக்கட்டும், லாக்கரா இருக்கட்டும், அது எதுவுமே ஓபன் பண்ணப்படல. நார்மலான யூஷுவலான ஆக்டிவிட்டிஸ் மட்டும் தான் அன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வேற ஏதாவது திருடு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பாக்குறாங்க. அப்ப ஸ்னேகல் கவாரியுடைய செல்போனும் அவங்களுடைய செயின் மட்டும்தான் காணாம போயிருக்கு. ஸோ கொள்ளையடிக்கிறவங்க இவ்வளவு பெரிய பொருட்களை எல்லாம் விட்டுட்டு வெறும் செல்போனை மட்டும் ஏன் திருடிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. மேபி இது கொள்ளையடிக்கிறவங்க யாரும் செஞ்ச காரியமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இன்னொரு கோணத்திலையும் போலீஸ் இந்த கேஸை விசாரிச்சு பாக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாராவது ஸ்னேகல் கவாரிக்கு எதிரி இருக்காங்களா, வெளியே தெரியாதவங்க யாராவது உள்ள வந்து ஸ்னேகல் கவாரியை கொலை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக உள்ள வந்திருப்பாங்களோ, ஆனா அவங்கள கொலை செய்யணும்னு உள்ள வந்தவங்க அவங்களை கொலை செய்யாம ஏன் உயிரோட கட்டி கபோர்டுக்குள்ள போட்டு போனாங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மமாவே இருந்திருக்கு. ஆனா போலீஸ் இன்னொரு விஷயத்துல எப்படி யோசிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஸ்னேகல் கவாரிக்கு தெரிஞ்சவங்க யாரோ தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கணும், ஏதாவது ஒரு பிரச்சனையினால கோபத்தால ஸ்னேகல் கவாரியில கட்டி போட்டுட்டு எஸ்கேப் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது அவங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, கிரண் ரத்தோடு. இவர் யாருன்னா ஸ்னேகல் கவாரியுடைய பாய் ஃப்ரெண்ட். ஸ்னேகல் கவாரியை படிச்ச அதே காலேஜ்ல படிச்சவர் தான் கிரண் ரத்தோடு. ஸோ ஒரு கம்பெனியில வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அந்த கம்பெனிக்கு போலீஸ் போய் விசாரிக்கிறாங்க. என்ன விசாரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்னேகல் கவாரி கொலை செய்யப்பட்ட அந்த நாள் கிரண் ரத்தோடு எங்க இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது கிரண் ரத்தோடு பாத்தீங்கன்னா, அவர் கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி மேனேஜர் வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கிரண் ரத்தோடு கொலைகாரன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஆனாலும் போலீஸ்க்கு கிரண் ரத்தோடு தான் கொலைகாரனா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வந்து ஆரம்பத்துல இருந்தே இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு சந்தேகத்துக்கு தீனி போடுற மாதிரி ஒரு சின்ன ஆதாரம் போலீஸ்க்கு கிடைக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காணாம போனதா சொல்லப்படுற ஸ்னேகல் கவாரியுடைய செல்போன் வந்து சுவிட்ச் ஆன் ஆயிருக்கு. அது எங்க ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த செல்போனுடைய ஐஎம்இ நம்பரை வச்சு ட்ராக் பண்ணி பாக்குறாங்க. அப்ப கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கிட்ட தான் அது சுவிட்ச் ஆன் ஆயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கடைக்கு போறாங்க. அந்த கடைக்காரர்கிட்ட இந்த செல்போன் எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது, அந்த கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பையன் இந்த செல்போனை கொண்டு வந்து என்கிட்ட வித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கடைக்காரரை கிட்டத்தட்ட 5 மணி நேரமா தனியா கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செல்போனை கொடுத்த அந்த பையனுடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதை ஒரு பென்சில் டிராயிங் மாதிரி வரைஞ்சி வைக்கிறாங்க. ஸோ அந்த உருவத்தை வந்து விளம்பரப்படுத்துறாங்க. யாராவது இந்த உருவத்தில் இருக்கக்கூடிய இந்த பையனை யாராவது பார்த்தீங்கன்னா, உடனடியாக போலீஸ்க்கு தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரமும் படுத்துறாங்க. ஸோ இந்த உருவத்தை ஸ்னேகல் கவாரியுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இவங்களுடைய உருவத்தை கூட வச்சு மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் யார் உருவத்தை கூட இது மேட்ச் ஆகலை. கடைசியாக கிரண் ரத்தோருடைய உருவத்தை கூட வச்சு மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஓரளவுக்கு மேட்ச் ஆயிருக்கு. ஆனால் இதை வச்சு கிரண் ரத்தோடு தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியல. அதுக்கான அக்யூரட்டான ஆதாரம் எதுவுமே கிடைக்கல. இதுக்கு இடைப்பட்ட கேப்பில் பார்த்தீங்கன்னா, கிரண் ரத்தோடு ஹையர் ஸ்டடிஸ் சம்மந்தமாக வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. இப்படி வெளிநாட்டுக்கு போன கிரண் ரத்தோடு கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு 2010 திரும்பவும் அதே ஊருக்கு வராரு. அவங்க அப்பா இறந்து போனதுனால அதே ஊருக்கு வராரு. இப்படி ஊருக்கு வந்த கிரண் ரத்தோட அதிரடியா போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா April 4, 2010 கிரண் ரத்தோட போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது,
போது அதுக்கு போலீஸ் என்ன காரணம் சொல்றாங்கன்னா, கரெக்டா ஸ்னேகல் கபாரி கொலை செய்யப்பட்ட அதே டைம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கிரண் ரத்தோருடைய செல்போன் வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் கிரண் ரத்தோட வச்சு நாங்கள் அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கோர்ட்லயும் கொண்டு போய் நிறுத்துறாங்க. கோர்ட்ல கிரண் ரத்தோடு மேல கரெக்டான ஆதாரங்கள் எதுவுமே இல்லாதனால கிரண் ரத்தோட ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அந்த நேரத்தில் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து கோர்ட்ல என்ன கேட்கறாங்கன்னா, நாங்கள் கிரண் ரத்தோட நார்கோ டெஸ்ட் எடுக்கணும், அதுக்கு நீங்க அலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா கோர்ட் அதுக்கு அலோ பண்ணல. கோர்ட்ல என்ன சொல்லிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நார்கோ டெஸ்ட் எடுக்கும்போது அவங்களுடைய பிரைவசியான நிறைய விஷயங்கள் வெளியே வந்துடும், அது அவங்களுக்கே ஆபத்தா போய் முடிஞ்சிடும். ஸோ அதுக்காக நாங்கள் நார்கோ டெஸ்ட் எடுக்க அலோ பண்ண மாட்டோம், வேணும்னா கிரண் ரத்தோடு வந்து விருப்பப்பட்டார்னா அவரை நீங்க நார்கோ டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல சொல்லிடுறாங்க. ஆனா இந்த நார்கோ டெஸ்ட்டுக்கு கிரண் ரத்தோர் ஒத்துக்கவே இல்லை. ஸோ அப்பல இருந்து இப்போ வரைக்கும் இந்த ஒரு கேஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டியா தான் இருந்துட்டு இருக்கு. போலீஸாலையும் சால்வ் பண்ண முடியல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேஸ்ல நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடைக்காரர் செல்போன் வித்த நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காட்ட காட்ட ஒரு டிராயிங்கை வரைஞ்சாங்க. அந்த ஒரு உருவத்தை வச்சு கிரண் ரத்தோர் கூட மேட்ச் பண்ணி ஓரளவுக்கு மேட்ச் ஆயிருக்குன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ இப்படி மேட்ச் ஆயிருக்கிறத பார்க்கறத விட டைரக்டா கிரண் ரத்தோட கூட்டிட்டு போய் கடைக்காரர்கிட்டே காட்டியிருக்கலாமே, அப்படி காட்டினாங்களா, அப்படி காட்டினதுக்கு அப்புறம் கடைக்காரர் கிரண் ரத்தோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா. ஸோ இது வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்போனை வித்தவங்க தான் கொலைக்காரங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஒருவேளை கொலை செஞ்ச ஒரு நபர் செல்போனை எடுத்துட்டு போய் அந்த சிம் கார்டை உடைச்சிட்டு எங்கேயோ செல்போனை தூக்கி போட்டு போயிருக்கலாம், அந்த செல்போனை பார்த்த யாரோ ஒருத்தர் அதை வித்து பணமாக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையினால கூட வந்து ஒரு கடையில் வித்திருக்கலாம். ஸோ அதை வச்சு அவர் தான் கொலைக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. மூணாவதா சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரண் ரத்தோர் ஸ்னேகல் கவாரை கொலை செய்யப்பட்ட அந்த நாள் வந்து கம்பெனியில் தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி மேனேஜர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. ஏன் லஞ்ச் பிரேக் டைமில் கிரண் ரத்தோர் ஸ்னேகல் கவாரேவை பார்க்க போயிருக்கக்கூடாது, அங்கே அவங்களுக்கு நடந்த ஒரு வாக்கு அந்த வாக்குவாதத்தில் ஏன் ஸ்னேகல் கவாரேவை கட்டி போட்டுட்டு கிரண் ரத்தோர் வந்து செல்ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு வெளியே வந்திருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சந்தேகமும் கிட்டத்தட்ட இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் சால்வ் பண்ண முடியாத இந்த ஒரு கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் இதில் யார் கொலைகாரன் நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்திலே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ.